பல எதிர்பார்ப்புகளோட காத்திருந்த காத்துவாக்கில் ரெண்டு காதல் படம் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றிருந்தாலும் நயன்தாராவும் விக்னேஷனும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சமந்தா மட்டும் வேற ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதால அவங்க இந்த படத்தோட எந்த ஒரு கொண்டாட்டத்திலையுமே கலந்துக்கல. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே சமந்தா ஃபீவரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு கத்திஜா கதாபாத்திரத்தில் நடித்த சமந்தாவுக்கு ஏகபோக வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக சமந்தா தன்னோட படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வீடியோ ஒன்று வெளியிட்டு அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காத்துவாக்கில் ரெண்டு காதல் படத்துக்கு அமோக வரவேற்பு கொடுத்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வரவேற்பை நான் நேரில் இருந்து பார்க்க ஆசைப்படுறேன். உங்களோட வரவேற்பு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. உங்களோட அன்புக்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்களும் உற்சாகமாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்தில் நயன்தாரா மற்றும் சமந்தா ரெண்டு பேருமே ரசிகர்களை கவர்ந்தாலும் விஜய் சேதுபதியோட தோற்றம் ரசிகர்களால் பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டு தான் வருது. விஜய் சேதுபதி பல ஆண்டுகளாக உடல் எடையை குறைக்காம அப்படியே தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன தான் சிறந்த நடிப்பை வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாலும் விஜய் சேதுபதி கொஞ்சமாவது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றது தான் ரசிகர்களோட அட்வைஸ். இப்படி ஒரு நிலையில் சமீபத்தில் சமந்தா ட்விட்டர் பக்கத்தில் ரசிகர்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்துருந்தாங்க. அப்போ ரசிகர்கள் சிலர் விஜய் சேதுபதிக்கு பதிலாக சிம்பு நடிச்சிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு பதிலாக வேற எந்த நடிகராச்சும் நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னா சமந்தாவும் நயன்தாராவும் நடிச்சே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சிலர் பதிவிட்டிருக்காங்க. இதுக்கு சமந்தாவும் உண்மை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன தான் சொன்னாலும் சிம்பு நடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும்,